ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பவை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இதில் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்குமே ஆனால் அந்த நாணயம் செல்லா காசாகிவிடும் என்று பேரர் அண்ணா அவர்கள் தெரிவித்த கருத்தை வலியுறுத்தி இந்த அவையில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியின் நாட்டு மக்களுக்காக பயன்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வாதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். இங்கே கூட எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பவை ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். இதில் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்கும் என்று சொன்னால் அந்த நாணயம் செல்லாக்காசாகிவிடும். இதே பேரவையில்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவருடைய தம்பிமார்கள் தான் நாங்கள். ஒரு மனிதனின் முகத்தில் உள்ள நிறைகளை மட்டுமல்ல குறைகளையும் காட்டுவது தான் கண்ணாடி. அதுபோல் ஆளுங்கட்சியினுடைய நிறை குறைகளை காட்டுவது தான் சட்டமன்றம் என்று சொன்னது யார் தெரியுமா? எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கருத்துக்களால் எதிர்கொள்ளும் வல்லமை எங்களுக்கு உண்டு. ஜனநாயகமும் மரபுகளும் நிச்சயமாக அதில் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு ஆணவம் இருக்காது, கர்வம் இருக்காது. ஜனநாயகம் தான் இருக்கும், மரபுகளும் கடைபிடிக்கப்படும் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். தோல்வியில் துவள்வதும் வெற்றியில் இருமாப்பு கொள்வதும் எங்களுடைய வழக்கம் அல்ல. அப்படி எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை வளர்த்திடவும் இல்லை. ஆகவே தமிழக மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி எங்களை மேலும் மேலும் அடக்கம் உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறது. கட்டுப்பாட்டோடு இருப்பதோ அடக்கத்தோடு இருப்பதோ சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றிடவே அதை எந்த விதத்திலும் பலவீனமாக யாரும் கருதிடக்கூடாது. இவை அனைத்தையும் அறிந்த தாங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் பொதுவானவராக இருந்து பழம் பெருமை வாய்ந்த மிக தொன்மையை இந்த அவையை அதற்குரிய மாண்போடு நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிறது. ஆக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த மாறுபாடும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதன் சாட்சி தான் மாண்புமிகு அவை முன்னவரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் தங்களை இந்த பெருமைமிகு இருக்கையில் வந்து உட்கார வைத்தார்கள். லார்டு வெல்லிங்டன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் இணைந்து இந்த பேரவைக்கு பரிசாக வழங்கிய அந்த அழகிய நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அவையினுடைய மாண்பு கெடாது, எவ்வித விரோத உணர்ச்சிக்கும் இடம் தராமல் ஜனநாயக மரபுகளை காக்கக்கூடிய வகையில் ஆளுங்கட்சி செயல்படும் என்ற உறுதியை நான் உங்கள் மூலமாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.